தொடர்வது விரைவுச் செய்திகள். இந்தியாவில் தகுதியான நபர்களில் 60% பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான டுவிட்டர் பதிவில் தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வரும் இந்தியாவிற்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் மருத்துவ பணியாளர்களின் அர்ப்பணிப்பான பணிகள் மூலம் இந்த புதிய சாதனை சாத்தியமாகியுள்ளது எனவும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய பிரலே ஏவுகணையை மீண்டும் வெற்றிகரமாக சோதனை செய்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. இலக்குகளை துல்லியமாக தாக்க தேவையான நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள பிரலே ஏவுகணை ஒடிசா கடற்கரை பகுதியில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்றைய சோதனையிலிருந்து மாறுபட்ட தூரம் மற்றும் இலக்குகளை நிர்ணயித்து இன்று மீண்டும் நடந்த சோதனையும் வெற்றிகரமாக நடந்துள்ளது. ஒரு ஏவுகணை அடுத்தடுத்த நாட்களில் 2 முறை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்படுவது இந்தியாவில் இதுவே முதல் முறையாகும். இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஆளில்லா சிறிய ரக ட்ரோன்களை கொள்முதல் செய்ய ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெடிபொருள் நிரப்பப்பட்ட லாய்டரிங் மியூனிஷன் எனப்படும் இந்த சிறிய ரக ட்ரோன்கள் இலக்குகளை தேடி அடையாளம் கண்டு மோதி அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. நகரும் இலக்குகளையும் அழிக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்களை வாங்க ராணுவம் ஆலோசித்து வருகிறது. இலக்குகளை மட்டுமே தாக்கக்கூடிய இந்த ட்ரோன்களால் அனாவசியமான சேதாரங்கள் தவிர்க்கப்படும் என கூறப்படுகிறது. 15 ஆண்டுகள் வரை பயன்படுத்தக்கூடிய இந்த ஆளில்லா ட்ரோன்களை உள்நாட்டிலேயே வடிவமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாயவிலைக் கடைகளில் 20 பொருட்கள் அடங்கிய பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இத்தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், ரவை, கோதுமை ஆகிய பொருட்கள் தலா 1 கிலோ வழங்கப்படுகின்றன. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆகியவை 1/2 கிலோவும், நெய் 100 கிராம், முந்திரி, திராட்சை தலா 50 கிராமும் வழங்கப்படுகின்றன. துணிப்பையில் வழங்கப்படும் இந்த 20 பொருட்கள் தொகுப்புடன் கரும்பும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியில் சேராமலேயே 117 பேர் பட்டம் பெற முயன்றது தொடர்பாக 1 வாரத்திற்குள் அறிக்கை பெற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தொலைதூர கல்வி வகுப்பில் சேராத 117 பேர் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்வில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றனர். அவர்கள் அதற்கான சான்றிதழை பெறுவதற்காக பல்கலைக்கழகத்தை அணுகிய போது அவர்கள் முறைகேடாக தேர்வு வரிசை எண்ணை பெற்று தேர்வு எழுதியது தெரிய வந்தது. இந்த முறைகேடு தொடர்பாக ஆலோசிக்க பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் குழு வியாழக்கிழமை கூடியது. அதில் உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்துறை பேராசிரியர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து 1 வாரத்திற்குள் விசாரணை அறிக்கை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 117 பேருக்கு வரிசை எண் ஒதுக்கியது யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை குழு ஆய்வு செய்ய உள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினிக்கு 1 மாதம் பரோல் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன், நளினி உட்பட 7 பேர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது மகள் நளினியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சைக்காக அவருக்கு 1 மாதம் பரோல் வழங்க வேண்டும் என்றும் தாயார் பத்மா தமிழக அரசிடம் விண்ணப்பித்திருந்தார். எனினும் மனு மீது அரசு நடவடிக்கை எடுக்காததால் அவர் உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனு நீதிபதிகள் பி என் பிரகாஷ், ஆர் ஹேமலதா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா நளினிக்கு 1 மாதம் பரோல் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்ற நீதிபதிகள் நளினி தாயார் பத்மா தொடுத்த வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் செயல்படும் ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் செயல்படும் ஆயுர்வேத சிகிச்சை மையம் தங்களது சட்ட ரீதியான செயல்களில் போலீசார் தலையிடக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி சுப்பிரமணியம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதி காவல்துறையின் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் உத்தரவிடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என கூறினார். மாநிலம் முழுவதும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி மையங்களின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தினால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக சூரப்பா இருந்தபோது முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரில் வேந்தர் என்ற முறையில் தமிழக ஆளுநர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சூரப்பா துணைவேந்தராக இருந்தபோது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து புகார்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் விசாரணை ஆணையத்தை கடந்த ஆட்சியில் தமிழக அரசு அமைத்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சூரப்பா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்.
விசாரணை தொடர்பாக அறிக்கையை நீதிபதி கலையரசன் சீலிட்ட கவரில் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்தார். விசாரணை அறிக்கை அடிப்படையில் சூரப்பா மீது மேல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தடை விதித்திருந்தது. இந்த சூழலில் வழக்கு மீண்டும் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆளுநரே முடிவெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆணைய அறிக்கையை ஆளுநருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி வழக்கை வரும் ஜனவரி 3 தேதிக்கு ஒத்திவைத்தார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் அயலான் திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் அயலான் திரைப்படத்தை 24AM ஸ்டுடியோஸ் மற்றும் KJR ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டேக் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வெங்கடேஷ் தாக்கல் செய்த மனுவில் தங்களது நிறுவனத்திடமிருந்து 5 கோடி ரூபாயை 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் கடனாக பெற்றிருப்பதாகவும் வட்டியுடன் சேர்த்து 6,92,00,000 ரூபாயை தரவேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பணம் தராமல் அயலான் படத்தை வெளியிடவோ விநியோகம் செய்யவோ தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அயலான் படத்தை வெளியிட அடுத்த மாதம் 3 தேதி வரை தடை விதித்ததுடன் விசாரணையை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். மனுதாரருடன் பேசி பிரச்சனையை முடித்துக் கொள்வதும் இந்த வழக்கை தொடர்வதும் படக்குழுவின் விருப்பம் என்று நீதிபதி தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் லாட்டரி அதிபர் மார்டின் உள்ளிட்டோரின் 19,59,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநில லாட்டரி விற்பனையில் வந்த வருவாயை சட்டவிரோதமாக முதலீடு செய்தது தொடர்பாக மார்டின் உள்ளிட்ட சிலரது வீடுகளில் கடந்த 2019 வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அமலாக்க இயக்குநரகமும் சோதனை நடத்தியது. இவ்வழக்கில் ஏற்கனவே 258 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 277 கோடி அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சிறார்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக பாடல்கள் பாடும் நபர்கள் மீது போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சரவடி சரண் என்ற கானா பாடகர் ஒருவர் சிறுமிகளுக்கு எதிரான வரிகள் கொண்ட பாடல் ஒன்றை பாடியுள்ளார். இது இணையத்தில் பரவி வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய அந்த பாடலுக்கு கண்டன குரல் எழுந்துள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்து வருவதாக திருவள்ளூர் SP வருண்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சிறார்களை சீரழிக்கும் விதமான பாடல்களை பாடுவோர் மீது போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் என எச்சரித்துள்ளார். வேலூர் அருகே பிற்பகலில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரிக்டர் அளவுகோலில் 3.5 இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. வேலூரில் இருந்து 50 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. அதிர்வை உணர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். பிற்பகல் 3:14 நில அதிர்வு ஏற்பட்டதை தேசிய நில நடுக்கவியல் மையம் உறுதி செய்துள்ளது. இந்த மாதம் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை அடுத்தடுத்து 3 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. குடியாத்தம் அருகே கடந்த 3 தேதியும் புதன்கிழமை தரைக்காடு என்ற பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கரூரில் சீருடையில் இருக்கும் பள்ளி மாணவனை சிறுவர்கள் சிலர் தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜவஹர் பஜார் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சென்று கொண்டிருந்த போது அதில் ஒரு மாணவனை சிறுவர்கள் சிலர் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதை அந்த வழியாக சென்ற நபர் செல்போனில் பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இளம் வயதில் சிறுவர்கள் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை ஜனவரி 28 தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 2017 காவலர் ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் வாளையாறு மனோஜ், சயான் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு அனைவரும் ஜாமீனில் வெளியே உள்ளனர். இது தொடர்பான வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜராகிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கு இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதால் தனிப்படை போலீசாரின் புலனாய்வு விசாரணைக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரினார். இதனை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி 28 தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே வழக்கில் 2வது குற்றவாளியான வாளையாறு மனோஜின் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தக்கூடாதென அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். இதனை பதிவு செய்த நீதிபதி ஜாமீன் மனு மீது இன்று மாலை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறினார்.
மடகஸ்கரில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் தப்பிய அமைச்சர் 12 மணி நேரம் கடலில் நீந்தி உயிர் பிழைத்துள்ளார். மடகஸ்கரில் சமீபத்தில் பயணிகள் படகு ஒன்று மூழ்கியதில் 39 பேர் உயிரிழந்தனர். அந்த விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட அமைச்சர் சர்ஜ் கெலே சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வீசிய காற்றால் அவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் ஹெலிகாப்டரின் இருக்கை ஒன்றை மிதவையாக பயன்படுத்திய அவர் இரவு 7:30 மணியிலிருந்து காலை 7:30 மணி வரை நீந்தி கரை சேர்ந்தார். அவருடன் சென்ற பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் நீந்தி உயிர் பிழைத்த நிலையில் மேலும் இருவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.